இந்த காலை தியானத்திற்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியானத்திற்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் யாத்ராகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்ராகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே அபிஷேகம் என்ற அந்த பதத்தை தான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அந்த பதத்தின் காரியங்களை நாம் பார்க்கலாம் அபிஷேகம் என்ற வார்த்தையானது இந்த நாட்களிலே கிறிஸ்தவத்தில் மிகவும் அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறது அபிஷேகம் வேதாகமத்தின் பின்னணியிலிருந்து எடுக்கப்பட்டு தவறாகவும் அது பயன்படுத்தப்படுகிறது அபிஷேகம் என்ற ஒரு வார்த்தையானது ஒரு விசேஷ சக்தி போலவும் அது போதிக்கப்படுகிறதாக இருக்கிறது இந்த நாளிலே உங்களுக்கு முன்பதாக மூன்று காரியங்களை எடுத்து வைக்க விரும்புகிறேன் ஒன்று அபிஷேகம் என்ற செயல் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் இரண்டாவதாக பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பார்க்க போகிறோம் மூன்றாவதாக புதிய ஏற்பாட்டிலே அபிஷேகம் என்ன என்பதையும் பார்க்க போகிறோம் அபிஷேகம் என்ற செயல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக பார்க்கலாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தலையின் மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றுவது தான் அந்த சடங்கு ஆகும் அல்லது அந்த செயலாகும் அபிஷேகம் என்று சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனின் தலையின் மேலே அந்த தைலத்தை ஊற்றுவது தான் அதைதான் நாம் யாத்ராக இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே வாசித்தோம் அதை நான் மறுபடியும் வாசிக்கிறேன் கவனியுங்கள் அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக என்று சொல்கிறார் இதுதான் அபிஷேகம் இதுதான் அந்த செயலாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று இரண்டாவது வசனம் அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அபிஷேக தைலத்தை தயாரிக்கும் முறையையும் சொல்லியிருக்கிறார் அது இஸ்ரேவேலர் கையிலே எப்பொழுதும் இருக்கிற ஒரு காரியமாக இருந்தது ஒரு சாதாரணமான மனிதனை தேவன் ஒரு குறிப்பிட்ட விசேஷ பணிக்காக பிரித்து எடுக்கும் பொழுது அதற்கு அடையாளமாக அவனை அவர் அபிஷேகம் செய்கிறவராக இருக்கிறார் இதுதான் அபிஷேகம் ஆகும் மறுபடி நான் இதை சொல்லுகிறேன் சாதாரணமான மனிதன் எல்லாரையும் போல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை தேவன் பிரித்து ஒரு விசேஷ பணிக்காக அவர் நியமிக்கும் அவனை அபிஷேகம் பண்ணும்படியாக அவர் குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் பொருட்களும் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது அதையும் நாம் வாசிக்கலாம் யாத்ராகமம் முப்பதாவது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்ராகமம் முப்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகாபரிசுத்தமாக இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக அவைகளை தொடுகிறதெல்லாம் இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் பலிபீடத்தையும் அதன் பணிமூட்டுகளையும் அபிஷேகம் செய்யும்படியாக சொல்லுகிறார் ஆசரிப்பு கூடார்த்தின் ஒவ்வொரு காரியமும் அபிஷேகம் செய்யப்பட்டது அப்படி என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் யாத்ராகமம் நாற்பதாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பணிமூட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும் தகன வீடத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது அது மகா பரிசுத்தமான இருக்கும் என்று சொல்கிறார் பரிசுத்தப்படுத்துவாயாக என்று சொன்னால் பிரித்து எடுப்பாயாக சாதாரணமான ஒரு பொருளாக இருக்கிறது சாதாரணமான ஒரு மனிதனாக இருக்கிறார் சாதாரணமான பலிபீடமாக இருக்கிறது எல்லாவற்றையும் போல செய்யப்பட்டது தான் ஆனால் இப்பொழுது அது அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அதை ஆண்டவர் பிரித்து எடுக்கிறார் அது இனிமேல் வேறு எதற்கும் பயன்படுத்தப்படக்கூடாது தேவனுடைய பணிக்காக தேவன் எதற்காக அதை பிரித்தெடுத்தாரோ அதற்காக மட்டுமே அது பயன்படுத்தப்பட வேண்டும் அதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது அப்படியானால் தேவன் பிரித்தெடுத்த மனிதனை அபிஷேகம் செய்கிறார் பிரித்தெடுத்த ஸ்தலத்தை பலிபீடத்தை அந்த ஆசரிப்பு கூடாத்தின் ஒவ்வொரு பொருளையும் அவர் பிரித்தெடுக்கிறார் அபிஷேகம் பண்ணி அப்படியானால் அதன் பொருட்கள் எதுவும் வேறு எதற்காகவும் பயன்படுத்தப்படக்கூடாது தேவன் எதற்காக அதை நியமித்தாரோ அதற்காக மட்டுமே அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது இதுதான் அபிஷேகம் என்ற இந்த செயல் ஆகும் இரண்டாவது காரியத்துக்கு போகலாம் பழைய பாட்டிலே அபிஷேகம் என்ற இந்த காரியமானது ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணினார்கள் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார்கள் தீர்க்கதர்சிகளை அபிஷேகம் பண்ணினார்கள் இவர்கள் எல்லாருமே சாதாரணமான மனிதர்கள்தான் தான் மோசையை தான் தேவன் அழைத்தார் ஆனால் மோசை தான் தனியாக போக முடியாது என்று சொன்ன ஆரோனை அவனுக்கு துணையாக ஏற்படுத்துகிறார் அவன் உனக்கு வாயாயிருப்பான் என்று சொல்கிறார் ஆனால் காலப்போக்கிலே ஆண்டவர் ஆரோனையும் லேவி கோத்திரத்தையும் தமக்கென்று பணி செய்யும்படியாக தனக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே நின்று ஆசாரிய பணி செய்யும்படியாக அவர்களை பிரித்தெடுக்கிறார் யாத்ராகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் கவனியுங்கள் யாத்திராகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப் அபியு எலியேசர் இத்தாமார் எனும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக்கொள்வாயாக என்று சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து அவர்களை பிரி எதற்காக என்று சொன்னால் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அதே அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்துக்கு வருவோமானால் வாசிக்கிறேன் பாருங்கள் நாற்பத்தி ஓராவது வசனம் உன் சகோதரனாகி ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவளுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவளை பிரதிஷ்டை பண்ணி அவளை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று சொல்கிறார் அவளை பிரித்து எடுத்துவிடு அவர்களை பரிசுத்தம் பண்ணு அவர்களை இந்த பணிக்காக அவர்களை பிரதிஷ்டை பண்ணு என்று சொல்கிறார் இனி அவர்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல அவர்கள் எனக்கு விசேஷமானவர்களாக இருப்பார்கள் அந்த விசேஷ பணியை எனக்காக செய்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அபிஷேகம் என்பது ஒரு மனிதனுடைய தலையிலே அந்த தைலத்தை ஊற்றுவது அதுதான் செயல் ஆனால் அது யார் மேலே செய்யப்படுகிறதோ அந்த பொருளோ அல்லது அந்த மனிதனோ தேவன் குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக அவன் பிரித்து எடுக்கப்படுகிறான் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் ஒன்று சாமுவேல் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது சாமுவேல் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கத்தர் உன்னை தம்முடைய பரிசுத்த சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லுகிறான் சவுல் தான் இஸ்ரேலின் முதல் ராஜாவாக இருக்கிறான் அவனை அபிஷேகம் பண்ணினது சாமுவேல் தான் அவன் தலையின் மேலே அபிஷேக தைலத்தை ஊற்றி அவனை முத்தம் செய்கிறான் தேவன் உன்னை சுதந்திரத்துக்கு தலைவனாக பிரித்தெடுத்து விட்டார் அவன் ஒரு சாதாரணமான மனிதன் தன்னுடைய கழுதை தொலைந்து போனது என்று சொல்லி அதை தேடிக்கொண்டு வருகிறான் ஆனால் தேவனோ அந்த சாதாரணமான மனிதனை விசேஷமான பணிக்கென்று பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார் ஒன்று சாமுவில் பதினாறாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது சாமுவேல் கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார் அந்நாள் முதற்கொண்டு கொண்டு ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கினார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சவுலை புறக்கணித்தார் அவனுடைய கீழ்ப்படியாமை தேவன் அவனை வெறுக்கும்படியாக செய்தது அதனாலே தேவன் மற்றொரு மனிதனை தெரிந்தெடுத்தார் அவன்தான் தாவீது ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்த மனிதன் ஆனால் இப்பொழுதோ தேவன் தன்னுடைய சுதந்திரத்தை தன் ஜனங்களை மெய்க்கும்படியாக பிரித்தெடுத்தார் அவனை தெரிந்து கொண்டார் அப்படியானால் ஆசாரியர்கள் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் ராஜாக்களும் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் தீர்க்கதர்சிகளையும் தேவன் அபிஷேகம் பண்ணினார் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்துக்கு வருவோமானால் அங்கே அதை நம்மால் வாசிக்க முடிகிறது ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அப்பொழுது கத்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலயா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதர்சியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாவை அபிஷேகம் பண்ணு தீர்க்கதர்சியை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி தேவன் எலியாவினிடத்திலே குறிப்பிடுகிறான் தீர்க்கதர்சிகளும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் சாதாரணமான மனிதர்கள் எரேமியா சொல்கிறான் நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன் பேச அறியேன் என்று சொல்கிறார் ஏசாயா சொல்லும் பொழுது ஐயோ அதம்மானேன் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிறேன்னு சொல்லி தன்னை பற்றி குறிப்பிடுகிறார் அவர்கள் சாதாரணமான மனிதர்கள் ஆனால் தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாய் பிரித்தெடுக்கப்பட்ட மனிதர்களாக மாறுகிறார்கள் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் அபிஷேகம் என்ற செயல் என்பது அவன் தலையின் மேலே அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுவது மட்டும்தான் ஆனால் அபிஷேகம் எதற்காக என்று சொன்னால் அவன் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதற்கு அடையாளமாக அந்த செயலானது செய்யப்படுகிறதாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டுக்கு வரலாம் மூன்றாவது காரியமாக புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் என்ற காரியத்தை நாம் பார்க்கலாம் யோவான் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் முதலாவதாக யோவான் பதினேழாவது அதிகாரம் ஆராதசனம் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார் தம்முடைய ஸ்ரீரை பற்றி தேவன் உலகத்தில் தெரிந்தெடுத்து சில மனிதர்களை தமக்கென்று பிரித்தெடுக்கிறார் அதுதான் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் அவருக்கு சொந்தமாக அவருடைய பணி செய்வதற்காக தேவன் மனிதர்களை தெரிந்தெடுக்கிறார் அப்படி பிரித்தெடுக்கிற மனிதர்களை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் என்பதை வேதத்தில் மிக தெளிவாக நாம் வாசிக்கிறோம் அபிஷேகம் செய்கிறது யார் என்று சொன்னால் தேவன் தான் அந்த அபிஷேகத்தை செய்கிறார் இரண்டு குரந்தியர் முதல் அதிகாரம் இருபத்தி வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்கள் இரண்டு முதல் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனம் உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்கிறார் பழைய பாட்டிலே தீர்க்கதர்சி மற்றொரு தீர்க்கதர்சியை அபிஷேகம் பண்ணினார் தீர்க்கதர்சி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார்கள் மோசே ஆரோனை அபிஷேகம் பண்ணினார் ஆனால் புதிய பாட்டுக்குள்ளே வரும் பொழுது யார் நம்மை அபிஷேகம் செய்கிறது என்று சொன்னால் மனிதர்கள் அல்ல தேவன் நம்மை அபிஷேகம் செய்கிறார் அது மிக முக்கியமான ஒரு காரியம் யாரிடத்திலும் இருந்து நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்லி மிக தெளிவாக இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் ஒன்று யோவான் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று யோவானிலே நாம் படிப்போமானால் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் நாம் எதனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் பல ஏற்பாட்டிலே அபிஷேக தைலத்தினாலே அபிஷேகம் செய்யப்பட்டார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும்பொழுது நாம் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்மை அபிஷேகம் செய்கிறவர் தேவன் ஆனால் எதனாலே அபிஷேகம் செய்யப்படுகிறோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவராலே நாம் அபிஷேகம் செய்யப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது அதே அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாசிக்கலாம் ஒன்றியோவான் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார் தலையிலே ஊற்றப்பட்ட தைலம் அப்படியே வடிந்து போய்விடும் ஆனால் இப்பொழுது நாம் பெறுகிற அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணுகிறாரே அந்த அபிஷேகம் நம்மிலே நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல நிலைத்திருந்து என்ன செய்கிறதாம் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழங்கப்படுகிறார் நம்மிலே ஊற்றப்படுகிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை மிகத் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும் எபேசியர் முதல் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம் எபேசியர் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தையும் பதினான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் எபேசியர் முதலதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்துரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுது நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்ற கேள்விக்கான பதில் இது அதை நாம் சரியாக கவனிக்க வேண்டும் எப்பொழுது நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்கு பண்ணப்பட்ட பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்துரை போடப்பட்டீர்கள் என்று சொல்கிறார் இங்கே அபிஷேகம் என்ற பதம் அங்கே பயன்படுத்தப்படவில்லை ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ளே வருகிறார் இங்கே அவர் வந்து என்னவாக இருக்கிறார் என்று சொன்னால் முத்திரையாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது முத்துரை எதை குறிக்கிறது சொந்தத்தை குறிக்கிறது ஒரு புத்தகத்தை வாங்கினால் என்னுடைய முத்துரையை அதில் போடுவேன் அந்த முத்திரை போடப்படுமானால் அது எனக்கு சொந்தம் என்பதற்கடையாளம் பரிசுத்த ஆவியான எனக்குள்ளே வரும் நான் எங்கோ திரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இப்பொழுது நான் அவருக்கு சொந்தம் அவருடைய பணிக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது அது எப்பொழுது நடைபெறுகிறது என்று சொன்னால் சுவிசேஷத்தை நான் கேட்டு விசுவாசி ஆகும்போது தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டு அதை நான் விசுவாசிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ளே வருகிறவராக இருக்கிறார் அந்த வருகிற செயல்தானே எனக்குள்ளே அவர் ஊற்றப்படுகிற அந்த செயல்தானே அபிஷேகமாக இருக்கிறது அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் கடைசி மட்டும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் எதுவரைக்கும் பதினான்காவது தர்சனத்தை வாசிக்கலாம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் இருக்கிறார் அவர் எதுவரைக்கும் நம்மோடு கூட இருக்க போகிறார் கடைசி நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் நாம் தேவடைய சமூகத்திலே போய் சேரு மட்டும் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் என்னுடைய இருக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஒரு நாளிலே தேவனாலே அவரிடத்திலே சேர்த்து கொள்ளப்படுவேன் என்பதற்கு அட்வான்ஸாக கொடுக்கப்பட்டவர் தான் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் அப்படியானால் அவர் எனக்கு அபிஷேகமாயிருக்கிறார் அவரே என்னுடைய முத்திரையாக இருக்கிறார் அவரே என்னுடைய அச்சாரமாகவும் இருக்கிறார் அவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறதுனாலே அற்புதமான காரியம் பழைய பாட்டிலே தேவனுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் தீர்க்கதிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அவரிடத்தில் விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் என்னவாக என்று சொன்னால் ராஜாக்களும் ஆசாரியுமாக தேவன்மை தெரிந்து கொண்டார் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற மக்களாக தெரிந்து கொண்டார் நம்மை அவருடைய பணி செய்யும்படியாக அழைத்திருக்கிறார் அவருடைய சாட்சியாக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சிலர் அல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யாரெல்லாம் அவருடைய வசனத்தை கேட்டு விசுவாசித்திருக்கிறார்களோ அவருடைய பிள்ளையாக மாறியிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை தான் நடைபெறும் ஒரு முறை நாம் அவரிடத்தில் விசுவாசிக்கிறோம் அந்த ஒரு முறை விசுவாசிக்கிறதுனாலே அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம் அவருடைய பிள்ளையானவர்கள் அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருக்கென்று பிரித்தெடுக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் அந்த அபிஷேகம் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது கடைசி நாள் மட்டும் அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார் நாம் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவருக்காக நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் அவர் ஒரு வல்லமை அல்ல அவர் ஒரு ஆழ்தன்மை உள்ளவர் பிரசுத்தாவியான் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் நம்மை பயன்படுத்தும்படியாக விரும்புகிறார் எப்பொழுது நாம் அவர் கீழ்ப்படுகிறோமோ எப்பொழுது அவருடைய சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கிறோமோ அப்பொழுது அவர் நம்மை முழுமையாக எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் தானே அவர் நமக்குள்ளே வந்தார் நம்மை அவருக்காக பயன்படுத்தும்படியாக நானும் நீங்களும் அவருடைய சித்த செய்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்கலாம் குறைவுகள் காணப்படுமானால் ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர் நான் உமக்காக பயன்பட விரும்புகிறேன் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி அவருடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் தெய்வ நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார் தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்